இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோராக்கு வந்து எதிர்பார்க்காத ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதிர்பார்க்காம நான் விளாண்ட ஒரு மேட்ச் தான். ஸோ யார் கூட அப்படின்னா, நம்ம பிவிஎஸ் கேமிங் அண்ணா கூட தான் நம்ம விளாண்டுருக்கோம். ஸோ என்ன என்றால், என்ன நடந்துச்சு நான் சொல்கிறேன். ஸோ நைட்டில் மோஸ்ட்லி நான் வந்து எங்கள் ஊரில் இருந்தால் நான் விளாண்டுருப்பேன், ஃபுல் டைம் விளாண்டுருப்பேன் நைட்டு. பட் ஆனால் இங்கே எங்கள் பெருமா வீட்டில் திட்டுவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த காரணத்திலாம் நைட்டை நான் அதிகமாக விளாட மாட்டேன். ஸோ ஈவெண்ட்டு பார்க்க அந்த மாதிரி ஏதாச்சும் நான் போவேன், டாப் அப் ஈவெண்ட் வேறு வந்திருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போனேன். சரி ஏதாச்சும் விட்டுருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்க. ஸோ பார்த்தா திடீர்னு பிவிஎஸ் என்னை இன்வைட் பண்ணாங்க. ஆஹா ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன் நான். ஓகேவா, இது வந்து ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து டிஓவிஎஸ் ஸ்குவாட். இப்போ வந்து எப்படின்னா, அவங்க அந்த இடத்துல சொன்னதுக்கு என்னென்னா, ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா சாப்பாடு சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் நம்ம டிஓவிஎஸ் ஸ்குவாடு போகணுமா அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுதான் நான் போகிறேன் ஓகேவா, கண்டென்ட்காக நான் எதாவது போகிறேன். உனக்கு வந்தால் நீ மைனஸ் ஆயிரும், நீ கிராண்ட் மாஸ்டரில் இருக்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைண்ணா, நீங்கள் இன்வைட் பண்ணதே பெருசுண்ணா, நான் வரேண்ணா, என்ன நான் வரேன், பரவாயில்ல, மைனஸ் ஆனாலும் பரவாயில்லண்ணா, எவ்வளோ மைனஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் வரேண்ணா, நீங்கள் இன்வைட் பண்ணதே என்னைக்காவது ஒரு நாள் நான் அதில் போவேண்ணா, நான் அந்த சான்ஸ் மிஸ் பண்ணவே மாட்டேன்னா, நான் வரேண்ணா, மைனஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் நமக்கு போயிட்டோம். ஸோ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி அதிகமாகலாம் மைனஸ் ஆகிருக்காது. ஸோ அந்த மாதிரி ஏன் மிஸ் ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் டவுன் ஆயிடுவார். எதிர்பார்த்துருக்க மாட்டோம், அங்கே ஒரு ஸ்குவாட் இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்க மாட்டோம். லூட் அடிச்சுட்டு அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கும் போது தான், ஸோ ரிவே பண்ணலாம் வாழடிக்கலாம்னு பார்த்தா அவங்க இருக்காங்க. உடனே போயிடு போயிடு, அலைவு அதிகமாக இருக்குமா, நீ போய் ஃபஸ்ட்டு ஒன்று காயின் கட்சி நான் இறங்கும் போது பார்த்துருப்பாருங்க போல. ஸோ அதனால் உங்கள்கிட்ட காயின் இருக்குல்லன்னு சொன்னாங்க. ஆ இருக்குண்ணா, நான் ரிவே பண்ணுறேன். ஸோ நைட்டு மைக் ஆன் பண்ணி ஜாலியாக பேசிட்டு விளாண்டுட்டு, ஸோ இந்த மேட்ச் மட்டும் இல்லை, இதுக்கப்புறமும் நாங்கள் ஒரு மேட்ச் போயிருந்தோம். மேட்ச்சில் ஒன்றும் இல்லை, ரெண்டு மூணு போயிருந்தோம். எல்லா மேட்ச்லுமே செம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பேசி சிரிச்சியப்பா அவங்க கூட என்ன நடந்தவங்களும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே டிஸ்கார்ட் தாங்க, எனக்கு என்னன்னு தெரிலங்க, உள்ளே போடலாம் இங்கே இறைய இறன்னு காட்டுச்சு. இல்லைன்னா டிஸ்கார்டில் போய் பேசி சிரிச்சப்பா செம்ம என்ஜாய் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒன்று நடந்துருக்கு பாருங்க, அவர்கிட்ட நான் எனக்கு வந்து இந்த கீ வச்சுருக்கேன் அப்படின்றதே மறந்துட்டேன் ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஸ்கைலர் தான் எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஸ்கைலரும் இல்லை கேன் மறந்து ஸ்கைலர் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதுதான் எந்த மேட்சோ இல்லை எந்த மேட்சோ தெரியல யூஸ் பண்ணியிருப்பேன்னா. ஸோ எனக்கு ஆஹா ரைட் ராஜா இது கேலை அப்படின்ற, ஐயோ கேனன்னு சொல்லல, கே கேரக்டர் அதுதான் அப்படி சொன்னேன் ஓகேங்களா. ஸோ அதான் நான் போட்டேன்னா அது ஸ்கைலர் கிடையாது, பின்னாடி இருந்து அண்ணா விட்டாங்க, நான் அடிச்சிட்டேன். ஸோ அதுக்கே சொல்லிட்டு ஐயோ ஓசிக்கல்லு அப்படின்னாங்க. அதெல்லாம் அப்படி தான் திடீர் திடீர்னு நடிப்பேண்ணா, கண்டுக்காதீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் லூட் அடிப்பலாம். ஆனால் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல என்ன அந்த டைம் இன்வைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நைட்டு. ஸோ நான் கூட லைவ்லேயே சொல்லியிருந்தேன், நாளைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறேன், எனக்கு புதுசாக ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நாள் நான் சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதோடு சேர்த்து அன்றைக்கி நைட்டு எனக்கு சந்தோஷமான விஷயம் அப்படின்னாலே பிவிஎஸ் அண்ணா கூட விளாண்டது தான். ஸோ பேசி சிரித்து இந்தளவுக்கு ஜாலியாக நாங்கள் பேசி சிரித்து நாங்கள் விளாண்டுருந்தோமா. ஸோ அதிலே இந்த மேட்ச்சில் ஓசிக்கெலாம் அடிச்சிருப்பேங்க, அதுக்கே தானே சொல்லியிருப்பாங்க, ஐயோ என்ன ஓசிக்கில் அடிச்சிட்ருக்கேன் அண்ணா, எனக்கு பொதுவாகவே எனக்கு ஓசிக்கல் குயின்ன்ற ஒரு பட்டத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ எனிமீன் சொல்லியிருந்தாங்க, நான் பார்க்குறது கட்டுமே டவுன் பண்ணிட்டாங்க, இல்லைனா அதையும் நம்ம ஓசிக்கில் எடுத்துருக்கோம், மிஸ் பண்ணிட்டேங்க மிஸ் பண்ணிட்டேன். இது மேலே ஓசிக்கில் அடிச்சேன் கற்று நான் விட்டுங்க, அதெல்லாம் கற்று மாட்டாங்க, பரவாயில்ல இருந்தாலும் பார்த்துக்கலாம். நாங்கள் லூட் அடிக்கும்போது ஸ்கோப் போட்டு அடிக்கலான்னு பார்த்தா அங்கே மரத்தாண்ட உட்காந்துட்டுருக்கான் பாவன். யாருடாவன், யார் என்னலே என்ன ஒட்டி கேட்குற மாதிரி எட்டிருந்து பார்த்துட்டு இருக்கியா, ஸ்கோப் போட்டுட்ருக்காங்க சாங்கை உட்காந்துக்கிட்டு. நமக்கு தான் கண்ணு ரொம்ப ஷார்ப்பில்ல, அது வந்து கண்ணு ரொம்ப ஷார்ப்பாக, அதனால் நான் பார்த்தது அடிச்சுட்டே இருப்பேன், என்ன ஆச்சுன்னு தெரியல, அடி மேலே விட மாட்டேங்க, எனக்கு காண்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கைலர் விடுவார் சரிங்களா. அந்த டைமில் நம்ம ஒரு ஒன்ட்டாக படித்தாச்சு. ஸோ இதுவும் ஓசிக்கல் தான் ஓகேங்களா, 152 தான். அதுக்கு முன்னாடி அவர் டேமேஜ் கொடுத்துருந்தாரு, இதுக்கும் சொல்லியிருந்தாங்க ஐயோயோ ஓசிக்கல் எடுத்துட்டேமான்னு சொல்லிட்டு நான் விடுங்கண்ணா. அப்புறம் மெடி கேட்டிருந்தாங்க, மெடி எடுத்துகிட்டு வந்துட்டா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் மெடி கொடுத்துட்டு
திரும்பவும் போய் லூட் அடிப்பேன். சரி என்னை ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போவேன். நான் ஃபேருக்கு வச்சுருக்கேன், அந்த அண்ணன்ட்ட க்ளோவால் இல்லை, ஸோ அதனால் நான் கொடுத்துட்டு திரும்பவும் மெடி எடுக்க வந்துருப்ப. நமக்கு எவ்வளோ பெரிய ஜோனாக இருந்தாலும் நமக்கு லூட்டு முக்கியம் பிகளை. ஸோ அதனால் அந்த காரணத்தினால் நான் போய் லூட் அடிச்சுட்டு வந்தேன். சரிங்களா, ஏதோ சொல்லுவாங்களே கும்பிடு போனதையோ குறுக்கே வந்ததம்மா அப்படின்ற மாதிரி தான் நைட்டு வந்து என்னை இன்வைட் பண்ணாங்க. கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததம்மா, அந்த பாட்டு தெரியலங்க, இது யாரோ பாடிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டில். ஸோ அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த இடத்துல. ஸோ அந்த நைட்டு அவங்க இன்வைட் பண்ணும்போது இதை சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஓகேங்களா, இடையில இடையில அப்படி இப்படின்னு கட் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டுக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா கண்டுக்கிட்டால் அப்புறம் அவ்வளோதாங்க சொல்லி முடிஞ்சிச்சிங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த மேட்ச்சில் நீ புயாடிச்சிருப்பியா அப்படின்னு நீங்கள் சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ அது வந்து புயா அடிக்க மாட்டேன், பட் இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்கள். நமக்கு தான் தெரியுமே யார் கூட விளாண்டா கையை ரொம்ப பதட்டமாயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்ததே ஃபர்ஸ்ட் டைம் நான் பிவிஎஸ் அண்ணா கூட விளாட்றேன், பட் இதுக்கு முன்னாடி நான் பிவிஎஸ் அண்ணாவை பிவிஎஸ் அண்ணா குரூப்பில் நின்று நான் பேசியிருக்கேன். ஓகேங்களா, ஆனால் அப்போ வந்து நான் வந்து டிஎஃப்சி குயின் சொல்லி வச்சுருந்தேன் நேம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நான் அண்ணா கூட விளாட்றேன்னும் போது ஸோ அது எனக்கு கொஞ்சம் பதட்டம் இருந்துச்சு தான். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான் ஃபஸ்ட்டு மேட்ச்சு நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு மேட்ச்னால் எனக்கு ரொம்ப அது பதட்டமே கிடையாது, ஏன்னா நெக்ஸ்ட் எல்லாம் ஃபுல்லாக பாட்டு தான் வந்துச்சு. அவங்க ஸ்டார்டிங்லே சொல்லிட்டாங்க அண்ணா என் கூட இருந்தால் மைனஸ் தான் ஆகும், வேண்டாம் நீ கிராண்ட் மாஸ்டரில் இருக்கேன். இல்லைண்ணா எனக்கு மைனஸே, ஆனால் நான் பிரான்ஸே இருந்தாலும் பரவாயில்லண்ணா நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேட்சில் வந்து அது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லி தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி மைனஸ்லாம் ரொம்பலாம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி இல்லைனாலும் நம்ம நாளைக்கு புஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஆனால் கிடைச்ச கண்டென்ட்டை விட முடியாது இல்லையா. ஸோ அதனால தான் குழந்தை அதான் ஆசையாக வேறு இருந்துச்சு, அவங்க வேறு ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. நார்மலாக எல்லாருக்கூடயும் பேசுகிற மாதிரி எங்கூடயும் பேசிட்டு விளையாண்டு இருந்தாங்க, டிஸ்கார்டில் இருந்தாங்களா. ஸோ அதனால் அதில் ஒரு 45 ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் காமெடி பண்ணிவிட்டு ஸோ ஜாலியாக பேசிட்டு விளையாண்டு இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்குவாட் இருக்கோன்னு நாங்கள் ரொம்ப நேரமாக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். அவங்க வருவாங்க அவங்க புத்திசாலியாரமாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சைடு போயிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த இடத்த நீங்கள் பாருங்கள், நீங்கள் வாங்க பேக் அடிச்சிருங்க, அவங்க எப்படியே ஜோன் வருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் நானும் இங்கே பேக் அடிச்சிட்டேன். ஸோ அவங்களும் பேக் அடிச்சிட்டாங்க பிவிஎஸும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஆகும்னா சரி அவன் இங்கே வருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேயே வெயிட் பண்ணிட்ருப்போம். அவரே அந்த கல்லாண்ட வெயிட் பண்ணிட்ருப்பாரு, நான் இந்த கல்லாண்ட வெயிட் பண்ணிட்ருப்பேன். சரி அவங்க வருவாங்க, ஸ்குவாடாக வருவாங்க, ஜோனுக்கு இப்படி தான் வந்தாகணுன்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்ருப்போம். மூலத்தனமாக யோசிச்சு எனக்கும் பிரெயின் இருக்குடா அப்படின்ற மாதிரி தான் நான் நின்றுட்டுருப்பேன். ஏன்னா அவங்க ஜோனுக்கு ரஷ் பண்ணுறது இருந்தால் இந்த சைடு தானே ரஷ் பண்ணணும், அது வரை பார்த்து நான் அடித்தேன் இல்லையா. ஸோ அங்கே தான் இருக்காங்கன்ட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். சரி என்னடா ஜோன் வர வர வரலன்னு பார்த்தா அந்த சைடு சுற்றி வந்திருக்காங்க, அவங்க பார்த்துட்டு அவங்க அடிச்சுட்டு இருந்தாங்க போல இருக்கு, இங்கே வாமா இந்த சைடு வந்துட்டாங்கம்மா மூலத்தனமா அப்படின்னு. ஆஹா அவங்களுக்கும் மூளை இருக்கியா அப்படின்னு நீ யோசிச்சுட்டு நானும் சரி நெக்ஸ்ட்டு நம்ம ஓப்பன்லேயே நீனா அடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால நான் வந்து சைடில் வந்து அடிப்பேன். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படி நடந்துச்சுன்னா ஸோ இந்த இடத்துல தான் ஜோன் லாஸ்ட்டு ஜோன் வேறு லாஸ்ட்டுக்கு லாஸ்ட்டு ஜோன் நினைக்கிறேன், பட் எனக்கு சரியாக தெரியல அந்த ஜோன் இந்த இடத்துல தான் போட்டிருக்கேன். யாருக்கும் அந்தளவுக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஏன்னா இந்த மேட்ச் வந்து நீங்கள் டிஓவிஎஸ் ஸ்குவாடு போனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதனால தான் நான் ஸ்டார்டிங்கே நான் உங்களுக்கு வச்சுருப்பேன் நாங்கள் டிஓவிஎஸ் ஸ்குவாடு தான் நாங்கள் போனது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மேலே ஏறி நின்று பார்ப்பேன், சரி சுட்டு வட்டாரத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க, பட் ஆனால் யாருமே இருக்க மாட்டாங்க, அங்கேருந்து வேற அடிப்பாங்களா. ஸோ அந்த காரணத்தினால் எங்கே நான் வந்து இந்த மூலத்தனமாக யோசிச்சு இந்த சைடு வந்தாங்களே அவங்க ஒரு ஸ்குவாடு ஆல்ரெடி அங்கே ஒரு ஸ்குவாடு இருக்குது, எங்களுக்கு மேலே ஒரு ஸ்குவாடு மொத்தம் 3 ஸ்குவாடு இருக்குது, அந்த 3 ஸ்குவாட்லேயுமே சைடில் சைடில் நின்றுட்டுருக்காங்க, 2 ஸ்குவாடு மட்டும்தான் அடிச்சு அவன் வாயில் அடிச்சு இவன் வயிற்று அடிச்சு அப்படின்னு அடிச்சுட்டு இருக்காங்க, நாங்கள் சும்மா தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு இவங்க பார்த்தா திடீர்னு டவுன் ஆகிட்டாங்க, ஆஹா இதுக்கு மேலே செட் ஆகாது. அப்புறம் கூப்பிட்டாங்க, நான் கவரில் தான் இருக்கேன், வாமா வாமா என்னை சாவடிச்சிட்டு போல இருக்கேன்னாங்க. இல்லை இருந்தார் நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ரிவே பண்ணியாச்சு, ரிவே பண்ணிவிட்டு நம்ம செத்துருவோம். ஸோ நம்மக்கிட்ட வால் இருக்காது. ஓகேங்களா, எந்த சைட்ருந்து அடிக்கிறாங்கன்னே எனக்கு தெரியாது. ஓகேங்களா, ஸோ இவங்கள வேறு இங்கே ஒரு 3 வால் வச்சுருந்தேன், ஒரு வால் அங்கே ஒரு வால் இங்கேன்னு சொல்லிட்டு இருந்தாலும்
வாழை வேறு உடச்சிட்டு இருந்தாங்க. எங்கேருந்து உடைக்கிறாங்கன்னு எனக்கே தெரியாது. பட் ஆனால் இந்த இடத்துல என்னை அடிச்சிருவாங்க என்கிட்ட, ஏன்னா வாழ் இருந்தாவது நம்ம கொஞ்சமாக தப்பிக்கலாம். என்கிட்ட வாழே கிடையாது, நான் தான் ஃபேலுக்கு வச்சுருக்கேன். வாழும் கொடுக்காது, ரெண்டு வாழ்க்கு அப்புறமும் கொடுக்காது. ஸோ அங்கே ஒரு டவுன் பண்ணியாச்சு. ஸோ இறங்கி ரஷ் பண்ணிட்டு வருவாங்க. அந்த ரெண்டு ஸ்குவாடு அடித்து ஒரு ஸ்குவாடு முடிஞ்சு அந்த ஒரு ஸ்குவாடு மட்டும் எப்படின்னா அங்கேருந்து தப்பிப்பாங்களே, மூலத்தனமாக சுற்றிட்டு வந்திருப்பாங்களே, அவங்க மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தாங்க. ஸோ அடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒன்று இருந்துச்சு. ஏன்னா கில்லு வேறு இத்தனை மூணு தான் அடிச்சிருக்கேன். ஸோ அதனால சொல்ல அடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒன்று இருந்தேன். ஸோ இங்கே ஒரு டவுன் பண்ணிடுவேனா அங்கே இருக்கான் இல்லையா, ஸோ அவன் டவுன் ஆகிடுவான். பட் ஆனால் அப்பயும் வாய்ப்பில் ராஜான்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ வெஸ்டில் போல இருக்கு, இந்த அளவுக்கு குறையுது. அப்புறம் பின்னாடி இருந்து வேற அடிச்சுட்டான், ஃப்ரண்ட்டில் வேலை நேட் அடிச்சிட்ருக்கான். ஸோ என்கிட்ட வாழ் கூடல் அடிக்கிறதுக்கு அப்புறம் பார்த்தா பிவேஸ் அண்ணன் வேறு கில் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே பரவாயில்ல, நம்ம இத்தனை இடத்துக்கு வந்ததே ரொம்ப பெரிய விஷயம். அப்படி பார்த்துட்டு இருந்தா அவங்க மேலே ஏறினாங்க. ஸோ ஏற முடியுமாம்மா இது மேலெலாம் கேட்டாங்க. நானே அது மேலே தானே ஏறினேன், ஏறுங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். ஸோ அவரும் மேலே ஏறி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தாரு. நம்ம பண்ண மாதிரியே சுட்டு வட்டாரத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி அவரும் பார்த்துட்டே இருந்தார். நெக்ஸ்ட் இங்கே ஒருத்தர் ரஷ் பண்ணியிருப்பான் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஒருத்தர் ரஷ் பண்ணியிருப்பான். அந்த இது என்னதான் அவங்க இந்த இந்த இடத்துக்கு டாப் டூவாக என்னன்னு தெரில. பட் ஆனால் இந்த இடத்துக்கு வந்திருந்தாலும் எனக்கு ஃபுல் ப்ளஸ்ஸாக இருக்கும் ஓகேங்களா. ஃபஸ்ட் மேட்ச் கிடையாது, நைட்டு தான் ஸோ விளாண்டது. ஸோ 26 ஃபுல் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ அதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுவேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வாய்ப்பில் ரஜா அவங்க வேறு மூணு பேருங்க. அவர்கிட்ட வேலை வாள் கூட கிடையாது, மெடி கூட கிடையாது. எங்கேருந்து ஒரு மனுஷன் அடிக்கிறது சொல்லுங்கள். ஸோ ரஷ் பண்ணிட்டாரு. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பின்னாடி வேறு இதுக்கே பின்னாடி எடுத்து வரேன். சரி ரைட்டு கைஸ். ஸோ இது விட்டால் நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். பாய் பாய் கைஸ், லவ் யூ ஆல் கைஸ், பாய்.